யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசப் அலி. இவர் யூஏஇ பேஸ்டு இந்தியன் பில்லியனியர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஃபோர்ப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க டாப் 25 வெல்தியஸ்ட் மேனில் இவர் வந்து 21 ரேங்க் பண்ணியிருக்காங்க. இவர் இந்தியாவில் கேரளா அப்படிங்கிற ஸ்டேட்டில் திருஷூரில் பிறந்திருக்காரு. 1955 வருஷம் நவம்பர் மாதம் 15 பிறந்திருக்காரு. இவர் எல்லார் மாதிரியும் ஸ்கூலுக்கு போனார். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா வந்து டிப்ளமோ பண்ணினார். அந்த டிப்ளமோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எடுத்து இவர் வந்து அவருடைய ஸ்டடீஸை முடிக்கிறாரு. ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறமா 1973 அபுதாபிக்கு போகிறாரு. அபுதாபியில் அவருடைய அங்கிள் வந்து இருக்கார். அவர் பேர் அப்துல்லா. அவர் அவருடைய ஃபாதர் எல்லாமே அவங்க சின்ன ஒரு கிராசரி ஷாப் வச்சுருக்காங்க. அதுக்கு இவரும் சேர்ந்து அங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து வார் ஆரம்பிக்குது. வார் ஆரம்பிக்கிற சமயத்தில் அங்கே இருக்க பிஸ்னஸ் பண்ணுற மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் வந்து இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரியான இடம் கிடையாதுன்னு அங்கேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யூசப் அலி சொல்கிறாரு, இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம அந்த மக்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தன்னோட பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ சின்னதாக இருக்கிற தன்னுடைய க்ரோசரி ஷாப்பை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக கொண்டு வராங்க. சூப்பர் மார்க்கெட் வந்து அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக கொண்டு வராங்க. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது. 1990 ஹைப்பர் மார்க்கெட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லுலு ஷாப்பிங் மாலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவில் இப்போ வரைக்கும் இருக்கிற ஷாப்பிங் மால்லேயே பெரிய ஷாப்பிங் மால், பிக்கஸ்ட் ஷாப்பிங் மால் அப்படின்னு ஒரு பெருமை இதுக்கு இருக்குது. திருவாந்திரமில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதை வந்து இந்தியாவில் இருக்க செகண்ட் லார்ஜஸ்ட் மாலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் 182 இவரோட ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து வேர்ல்டு வைடில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போது இந்தியாவில் இருக்க 40,000 பேர் லூலு குரூப்ஸ்க்காக வேறு வேறு கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 24,000 பேர் கேரளாவை சார்ந்தவங்க மட்டும்தான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காஸ்ட்லியான காருக்கெல்லாம் வந்து இவர் சொந்தக்காரர். என்ன மாதிரி காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ, ரோல்ஸ் ராயல்ஸ், பென்ட்லி பென்டாயகா, அதுக்கப்புறம் ரோவர் ரேஞ்ச் வாக், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மினி கூப்பர், கண்ட்ரிமேன், இந்த மாதிரி நிறையா காஸ்ட்லியான காருக்கும் இவர் சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெட்டுக்கு இவர் வந்து சொந்தக்காரர். ரெண்டு ப்ரைவேட் ஹெலிகாப்டர்ஸ் வச்சுருக்காரு. ஒரு பிளேன் வச்சுருக்காரு. இந்த பிளேன் எப்படின்னா 14 பேர் அக்காமடேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேனாக இருக்குது. இவ்வளோ அவர்கிட்ட வெல்த் இருந்தாலும் கூட அவர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில், அதே மாதிரி நிறைய சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸில் தன்னை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. குஜராத்தில் நடந்த எர்த்குவேக் ஆகட்டும், இல்லை சுனாமி ஆகட்டும், அதுக்கப்புறம் பைப்போன், இது எல்லாத்துலேயுமே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்திருக்கு. ஒரு மனுஷன் வந்து இவ்வளோதான் சம்பாதிச்சாலும் மற்றவங்களுக்கு உதவுறதுல மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றது இவரோட லைஃப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் துபாய் கேர்ஸோடு சேர்ந்து கசா, நேபாள் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஸ்கூல்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுலையும் நிறைய அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து அவருடைய பிஸ்னஸ் யூசப் அலியோட பிஸ்னஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள் வந்து நம்மளை தேடி வரக்கூடாது, நம்ம தான் மக்களை தேடி போகணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் எனக்கு வேர்ல்டு லெவலில் வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்க ஒருத்தர் வந்து என்னுடைய கேரளாவில் இருக்கிற ஷாப்பிங் மாலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கக்கூடாது. நான் தான் சிங்கப்பூரில் வந்து என்னுடைய பிஸ்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த மக்கள் அங்கேயே வாங்குறதுக்குடைய ஃபெசிலிட்டிஸை வந்து நான் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் வந்து அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து அவருடைய பிஸ்னஸை ஸ்ப்ரெட் பண்ண காரணமாக ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு அவருடைய லைஃப் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்